அன்புநிறை தோழர்களுக்கு வணக்கம். மேதகு திரைப்படம் வெளியாகியிருக்கிறது. முதலில் இந்த மேதகு திரைப்படத்தை எடுத்த அனைத்து படக்குழுவினர்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த திரைப்படத்தை பற்றிய விமர்சனமோ அல்லது வேறு கருத்துக்களோ வைப்பதற்காக இந்த காணொலி இல்லை. இது மிக மிகச் சிறிய காணொலி. வரலாற்று எப்படி எதிரிகள் மட்டுமல்ல நம்மிடையே ஊடுருவிருக்கிற துரோகிகளும் திருடுகிறார்கள், களவாடுகிறார்கள், அதை எப்படி மடைமாற்றி தங்களுடையதாக்கிக் கொள்ள முயற்சிக்கிறார்கள் என்பதற்கு ஒரு சிறிய தகவலை மட்டும் இங்கே சொல்லிக் கொள்ள விரும்புகிறேன். மேதகு திரைப்படத்தை பற்றிய விமர்சனங்களை பின்பு வைப்போம். அந்த திரைப்படம் பற்றிய விமர்சனங்களை வைக்க வேண்டிய அவசியமே இல்லை. காரணம், இத்தகைய காலகட்டத்திலே நம்முடைய தேசிய தலைவர் அவர்களை பற்றி, நம்முடைய ஈழப் போராட்டத்தை பற்றி ஒரு செய்தியை ஒரு திரைப்படமாக ஒரு ஆவணமாக பதிவதே மிகப்பெரிய செய்திதான். அதை யார் செய்தாலும் அதை வரவேற்பதிலே எவ்வித தயக்கமும் நமக்கு இல்லை. இந்த திரைப்படத்தை எடுத்த குழுவினர் அனைவருக்கும் வாழ்த்தை கூறினேன். அதே வேளையில் இந்த திரைப்படத்தில் ஈடுபட்டிருக்கிற ஒரு சிலர் மீது எனக்கு வேறு சில காரணங்களுக்கான விமர்சனங்கள் உண்டு, விமர்சன பார்வைகள் உண்டு. அதில் இந்த படத்தில் ஈடுபட்டிருக்கிற தஞ்சை கிட்டு என்பவர் மீதான என்னுடைய விமர்சன பார்வை என்பது வேறு. ஆனால் விமர்சனங்களுக்குள்ளேயே நாம் பயணிக்க முடியாது என்கின்ற காரணத்தால் அதை ஒரு புறம் வைத்துவிட்டு இந்த முயற்சியை, இந்த மேதகு என்கின்ற திரைப்படத்தின் முயற்சி, அந்த முயற்சி எத்தகைய கண்ணோட்டத்திற்காக முன்னெடுக்கப்பட்டது என்பதெல்லாம் புறம் தள்ளிவிடுவோம். ஆனால் இந்த முயற்சியை மனதார பாராட்ட வேண்டும். அதுதான் மேதகு என்கின்ற அந்த சொல்லின் மீது நாம் வைத்திருக்கிற ஒரு மரியாதையாக இருக்கக்கூடும். தவிர ஈழப் போராட்டத்தின் மீது உண்மையான கண்ணோட்டத்தையும் மனதார அந்த ஈழப் போராட்டத்தின் வழிகளை உணர்ந்தவர்களால் இதைத்தான் செய்ய முடியும். அந்த வகையில் நான் இதை உணர்கிறேன். இந்த காணொலி எதுக்கு அப்படின்னா, இப்போ இன்றைக்கு காலையில் ஒரு சிறிய ஒரு வலைதளத்தில் பேட்டி ஒன்றை பார்த்தேன். அதிலே அவர் கிட்டு அவர்கள் தான் என்று நினைக்கிறேன். அவர் கிட்டு அவர்கள் பேட்டி கொடுத்திருக்கிறார். அந்த பேட்டியை வேறு ஒருவர் எடுத்திருக்கிறார். அந்த பேட்டியில் எந்த தவறும் இருப்பதாக எனக்கு தெரியவில்லை. ஆனால் அந்த பேட்டியின் கீழே நிறைய பேர் பதில் எழுதியிருக்காங்க. அவங்கெல்லாம் எப்படி எழுதியிருக்காங்கன்னா, இது நாம் தமிழரின் முயற்சி, நாம் தமிழரின் முயற்சி, நாம் தமிழரின் முயற்சி, இது நாம் தமிழர் கிடைத்த வெற்றி, வாழும் காமராசர் இந்த நாட்டை ஆளணும், அதாவது சீமான் இந்த நாட்டை ஆளணும், அவர் எடுத்த முயற்சியால் தான் இது நடந்திருக்கு அப்படின்னு எழுதியிருக்காங்க. இதுதான் நான் முதல்ல சொன்ன பாருங்க, வரலாற்றை திருடுவதிலே எதிரிகள் மட்டுமல்ல துரோகிகளும் எத்தனை தெளிவாக இருக்கிறார்கள் என்பதற்கு இது ஒரு சிறிய உதாரணம். இந்த படத்தை எடுத்த நண்பர்கள், அது அவர் தஞ்சை கிட்டுவாக இருக்கட்டும், வேறு நண்பர்களாக இருக்கட்டும், அவர்கள் இன்றைக்கு நாம் தமிழர் கட்சியில் இருக்கிறார்களா அல்லது நாம் தமிழர் கட்சி ஆதரவோடு இந்த திரைப்படத்தை எடுத்தார்களா என்பதெல்லாம் அவர்கள் தான் வெளிப்படுத்த வேண்டும். அது வேறு செய்தி. ஆனால் இந்த படத்தை வெளியிடக்கூடாது என்று சீமான் பேசிய ஆடியோ, அதாவது சீமான் பேசிய ஒலிநாடா இப்பொழுது இணையமெங்கும் பரவி கிடக்கிறது. அதை பேசியது சீமான் தான். அவர் என்ன சொல்கிறார்னா, இப்போ இத்தகைய ஒரு திரைப்படங்களை அனுமதிப்பது மிகப்பெரிய வரலாற்று தவறாகிவிடக்கூடும். ஆகவே இத்தகைய திரைப்படங்களை தடுக்க வேண்டும் என்று சீமான் பேசியிருக்கிறார். ஆனால் சீமானுடைய கட்சியினருக்கு இதெல்லாம் தெரியாமல் அந்த பதிவுக்கு கீழே போயிட்டு இது நாம் தமிழர் முயற்சியால் வந்த திரைப்படம் என்றெல்லாம் உளறி கொண்டிருக்கிறார்கள். இதைத்தான் சொல்கிறேன், வரலாற்றை எதிரிகள் மட்டுமல்ல துரோகிகளும் இப்படித்தான் ஊடுருவார்கள். வரலாற்றில் இப்படித்தான் களவாடுவார்கள். இதே செய்தி என்ன ஆகும், இன்னும் ஒரு 10-15 ஆண்டுகளுக்கு பிறகு இந்த தஞ்சை குட்டு என்கின்ற நபரின் முயற்சியால் எடுக்கப்பட்ட படம் என்பதெல்லாம் மறைந்து போய் இந்த படத்தை ஏதோ சீமான் தான் எடுக்க வச்சார் அப்படின்ற ஒரு பெயர் வந்துடும். இப்படிதான் வரலாற்றை சீமான் போன்றவர்கள் இங்கே திருடுகிறார்கள். திராவிட பேர் இயக்கங்கள் இங்கே தொடர்ச்சியாக புலிகள் இயக்கத்தையும் ஈழப் போராட்டத்தையும் முன்னெடுத்து அதற்கான களத்தை இங்கே அமைத்து தந்ததையே ஒட்டுமொத்தமாக புறந்தள்ளுகிற சீமானின் களவாணித்தனத்திற்கும், இத்தகைய இப்போது பேசியிருக்கிற, இப்போது செய்து கொண்டிருக்கிற இந்த களவாணித்தனத்திற்கும் எந்த வித்தியாசமும் இல்லை. இதை செய்திருப்பவர்கள் தமிழ் தேசிய உணர்வாளர்கள். அதற்கு நாம் மிகுந்த பாராட்டை தெரிவித்துக் கொள்கிறோம். அதே வேளையில் இந்த முயற்சியை தடுக்க வேண்டும், இத்தகைய முயற்சிகள் நல்லதல்ல என்று வெளிப்படையாக பேசுகிற சீமானுக்கு இந்த படத்தின் அனைத்து முயற்சிகளையும் அனைத்து வெற்றிகளையும் கொண்டு போய் சேர்க்க முயல்கிற அரசியல் தெரியாத, கலைநிலை புரியாத சில நாம் தமிழர் தம்பிகளை என்னை பரிதாபப்படுகிறேன். இந்த செய்தியை தான் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என நினைத்தேன். நன்றி, வணக்கம்.